சைனசைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ சொன்ன மாதிரி நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் வந்து நமக்கு அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று நாடிகளை வந்து நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அந்த சைனஸ் ப்ராப்ளம் இந்த பீனிசம் நோய்கள் வந்து நமக்கு எப்படி ஏற்படுது அப்படின்னா நம்ம உடலில் வந்து பித்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது தன் அளவில் விட அதிகமாக மேலோங்கி இருக்கும்பொழுது நம்ம கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம். வெளியிலேருந்து ஒரு கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு போகும்பொழுது தான் நமக்கு இந்த சைனசைட்டிஸ் பீனிச நோய்கள் வந்து ஏற்படுது. அதை தான் வந்து சித்தர்கள் வந்து ஒரு பாடல்கள் மூலமா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பண்பான பித்தத்தில் சேத்தமம் கூடி பாரிசித்தால் பீனிசமாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடலமில் வந்து அந்த மூலசூடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்தம் அழல் வந்து நமக்கு அதிகமாகும்பொழுது நமக்கு வெளியிலேருந்து வந்து குளிர்ச்சியான கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு வரும்பொழுது தான் நமக்கு இந்த சைனஸ் நோய்களும் இந்த மூக்கில் வந்து நமக்கு தண்ணி கொட்டுறது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. பொதுவாகவே இப்போ எனக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது பீனிச நோய்கள் வந்து இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா நமக்கு இப்போ தண்ணியில் வந்து சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து கை வச்சாலோ இல்லை தூங்கி எந்திரிச்சோனே அந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது நமக்கு மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். அடுக்கு தும்மல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஒரு 10 ஒரு 20 முறை வந்து தூங்கி எழுந்தவனே வந்து தொடர்ந்து வந்து அந்த அடுக்கு தும்மல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மூக்கு துவாரங்களில் வந்து அடைப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படும். மூக்கு அடைப்பு வந்து ஏற்பட்டு நம்மளுடைய சுவாசம் வந்து ப்ராப்பராக நமக்கு நுரையீரல் வரலையும் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு வராமல் ஷார்ட்டாக வந்து ப்ரீத் பண்ணுவோம். வாய் வழியாக வந்து மூச்சு விட ஆரம்பிப்போம். அந்த மூக்கு அடைப்புனால வந்து நமக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய தொண்டை பகுதிகளில் வந்து வலிகள் இருக்கும். குத்துற மாதிரியான வலிகள் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு தோணும். அடுத்து நம்மளுடைய மூக்கில் வந்து ஒரு சில மாதிரி அரிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய கண்கள்லையும் வந்து ஒரு விதமான அரிப்புகள் வந்து இருக்கும். தலைபாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். நீரேற்றம் அதாவது வந்து நம்மளுடைய அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டி அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நீர் கோர்த்துருக்கிறதுனால நம்முடைய அந்த முகப்பகுதிகள் அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வீக்கம் ஏற்பட்டு நமக்கு நீர் கோர்த்துட்ருக்கிறதுனால தொடுறதுக்கான அளவுகள் கூட இல்லாமல் நம்ம தண்ணி எடுத்து வாஷ் பண்ணனா கூட நமக்கு அந்த முகப்பகுதிகளில் வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கண்ணுக்கு பின்னாடி வந்து நமக்கு அரிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அடுத்து இன்னும் நாளடைவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டேஸ்ட்டோ இல்லை வந்து ஸ்மெல்லோ நமக்கு சுவையோ வந்து தெரியாமல் இல்லை வந்து நமக்கு நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு ஏதாவது பேட் ஸ்மெல்லோ குட் ஸ்மெல்லோ அந்த மாதிரி எந்த விதமான ஸ்மெல் சென்சேஷனும் நமக்கு வந்து இல்லாத மாதிரி வந்து அடுத்து அது தொடர்ந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து தலைவலி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து தண்ணியில் ஈர தண்ணியில் வந்து கை வைக்கிறாங்க இல்லை வந்து தலைக்கு குளிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். தும்மல் உடனே வந்து ஏற்படும். குளிச்சுட்டு வந்தவுடனே வந்து ஒரு 10 ஒரு 20 முறை வந்து தும்மல் இருக்கும். இல்லை இப்போ ஏதாவது டஸ்ட்டில் வந்து போகிறாங்க வந்து ஒரு புகையிலையோ ஒரு அந்த தூசியிலேயே வந்து அவங்க போகும்பொழுது அந்த டஸ்ட் வந்து நமக்கு உள்ளே இன்ஹேல் பண்ணுறோம். நம்ம நேசல் வழியாக நமக்கு உள்ளே போயிட்டு அந்த காற்று அறைகளை போய் இரிட்டேட் பண்ணும்போது நமக்கு இந்த தும்மல் மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் வந்து நமக்கு மழைக்காலங்கள் பனிக்காலங்கள் நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது நமக்கு தொடர்ந்து இந்த மாதிரி இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆகி நமக்கு வந்து காணப்பட ஆரம்பிக்கும். இப்போது இந்த மாதிரி நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கு ப்ளஸ் நமக்கு அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கோழை அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய அந்த நீர்களை வந்து வெளியேற்றத்திற்கான மருத்துவ முறைகளும் நம்ம எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி உள்ள வந்தாலும் சரி நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் சரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து நம்ம முள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சைனசைட்டிஸ் வந்து தொடர்ந்து வந்து இருக்கும். நமக்கு அப்பப்போ மட்டும் மாத்திரைகள் எடுத்து அதற்கான அறிகுறிகளை மட்டும் குறைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனஸ் தொந்தரவுகள் இந்த பீனிச நோய்களுக்கு வந்து ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே தொடர்ந்து இந்த தொந்தரவுகள் வந்து நம்ம ஏற்படாமல் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளுக்கு வந்து மருத்துவம் எடுத்துக்கிறோம், அது மாதிரி எக்ஸ்னலாக வந்து வெளிப்பிரயோக மருந்துகளும் எடுத்துக்கிறோம். ஒரு சில முறைகளும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆவி பிடித்தல் முறை நமக்கு வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த நேசல் கேவிட்டியை வந்து கிளியர் பண்ணி நம்மளுடைய காற்று அறைகள் இருக்கக்கூடிய அந்த நீர்களை வந்து வெளியேற்றத்துக்கு இந்த ஆவி பிடித்தல் முறை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வீட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து ஹாட் வாட்டர் வந்து எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தைலங்கள் வந்து ஒரு 5-7 drops போட்டு நம்ம ஒரு 2 days வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேது பிடிச்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த நீர்கள் எல்லாம் இன்ஃபெக்ஷன் எல்லாம் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு துளசி எலுமிச்சம்பழத்தோட விதை மஞ்சத்தூள் நொச்சி இலை கற்பூரவல்லி இந்த மாதிரி இலைகள் வந்து அந்த ஹாட் வாட்டரில் வந்து போட்டுட்டு
நம்ம ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னாலும் வேது பிடிச்சோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த நீர்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புகை அப்படிங்கிற அந்த விஷயமும் நம்ம வந்து பண்ணலாம். இப்போது நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா விராலி மஞ்சள் வந்து நமக்கு கிடைக்கும், அதாவது குச்சு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெண்ணெயில் வந்து நல்லா டிப் பண்ணி அதை வந்து நம்ம திரியில் காட்டணும், அதாவது ஃப்ளேமில் வந்து காமிச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு புகை வந்து நமக்கு எழும்ப ஆரம்பிக்கும். அந்த புகையை வந்து நம்மளுடைய ரெண்டு நேசல் பகுதிகளையும் நம்ம வந்து இன்ஹல் பண்ணி நம்ம இது பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை வந்து நல்லா இன்ஹல் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த விராலி மஞ்சள் புகை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த மூக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய சதை வளர்ச்சி நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு வெளியிலேருந்து போகக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுடைய மூக்கு தண்டுவட பகுதிகளில் ரெண்டு சைடுமே வந்து நமக்கு அந்த ஒரு கோழைத்தன்மை வந்து ஏற்படுத்தி நமக்கு ஒரு வீக்கம் ஏற்பட்டு தான் அந்த நேசல் பாலிப் சதை வளர்ச்சி அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது இருந்துகிட்டே இருந்துச்சு, அந்த வீக்கம் இருந்துச்சு, அந்த சதை வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ஈஸியாக வந்து நமக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து விராலி மஞ்சள் புகை வந்து நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது கூட இன்னும் ஒரு சில திரி வகைகளும் வந்து சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அது எப்படி பார்த்தோம் அப்படின்னா சுக்கு வந்து ஒரு 100 பங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கற்பூரம் வந்து ஒரு 5 கிராம் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வந்து அதை பொடி பண்ணிவிட்டு நம்ம நார்மல் வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு காடா துணி காட்டன் டவல்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து அந்த சுக்கு திரி அந்த பேஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு திரி மாதிரி வந்து அந்த காட்டனை வந்து நீங்கள் வந்து ஒரு திரி மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃப்ளேமில் காமிச்சோம் அப்படின்னா அந்த சுக்கு கற்பூரம் உள்ள அந்த திரியை வந்து நம்ம ஃப்ளேமில் காமிச்சு அதுலேருந்து வர புகையை வந்து நம்ம இன்ஹெல் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுடைய அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பொட்டன முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வீட்டில் வந்து நமக்கு கருஞ்சீரகம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து லைட்டாக இளம் வறுப்பாக வந்து நம்ம வறுத்துட்டு ஒன்று ரெண்டாக நல்லா தட்டிட்டு ஒரு சின்ன காட்டன் டவலில் வந்து நீங்கள் கட்டிட்டு ஒரு பொட்டன மாதிரி வந்து கட்டிட்டு அந்த நேசல் பகுதிகளில் வச்சு நல்லா வந்து முகர்ந்தீங்க அப்படின்னாவே அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி அந்த நேசல் கேவிட்டியில் சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த கோழை அந்த மியூக்கோஸை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு ஆழாதோட இலை கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 இலை வந்து எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு 100 ml தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1 பங்கை வந்து சுண்டை காய்ச்சிட்டு ஆழாதோடைய கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த உள்ளே இருக்கிற கோழையை வந்து அது முழுவதுமாக வந்து வெளியேற்றும். அதே மாதிரி நம்ம உணவுலையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முசுமுசுக்கை தூதுவளை இந்த மாதிரியான இலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா துவையலாவோ வந்து நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த தூதுவளை முசுமுசுக்கை இந்த இலைகள்லாம் வந்து நம்ம துவையல் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பாட்டில் வந்து எடுத்துக்கும்பொழுது அந்த நமக்கு நுரையீரல் இருக்கக்கூடிய நமக்கு சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து ஈஸியாக அந்த தூதுவளை முசுமுசுக்கையெல்லாம் நமக்கு வந்து வெளியேற்றும். இதுவும் வந்து நம்ம உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய செக்லாட்னா கோகோனட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு நம்ம பூங்கற்பூரம் வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை வந்து நம்மளுடைய நெஞ்சு பகுதி முதுகு பகுதி நம்மளுடைய கண்ணப்பகுதிகள் நெற்றி பகுதிகள்லாம் இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேது பிடிச்சோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் ப்ளஸ் அந்த மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டுறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே ஆயிலை வந்து நல்லா வந்து இன்ஹெல் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த மூக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள் அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறது டேஸ்ட் தெரியாமல் இருக்கிறதுலாம் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான வழிமுறைகள் நம்ம வந்து வீட்டிலே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப நிலையிலே வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டிஸ் வந்து தொடர்ந்து இல்லாமல் இருக்கும். அந்த சைனஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த நீர் கோர்த்திருக்க தன்மை எல்லாமே வந்து நமக்கு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே சைனசைட்டிஸ் வந்து தொடர்ந்து வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து நம்ம அனுபவிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட சித்த மருத்துவத்தில் நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனஸ் தொந்தரவுகளுக்கு வந்து நம்ம அந்த நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்னல் தெரப்பியும் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் கோழைகளை வந்து வெளியேற்றிட்டு இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து கொடுக்கறதுனால தான் ஒரு 3 to 6 months அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் கொடுத்தோம் அப்படின்னாவே இந்த சைனஸ் வந்து ஒரு 3 to 6 months நம்மளோட சித்த மருத்துவம் எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடும். திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் ஒரு சில உணவு முறைகள் வந்து நம்ம எடுத்தாலும் இல்லை டஸ்டில் போனால் கூட நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் வந்து நம்ம சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து கியூர் ஆகிடும். இல்லை வந்து நமக்கு அந்த சளி தொந்தரவுகள் மூக்கிலேருந்து வந்து தண்ணி கொட்டுறது அந்தந்த டைமுக்கு மட்டும் வந்து நம்ம அந்த அறிகுறிகளை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக அந்த சைனஸ் தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி சைனஸ் நம்மளுடைய நுரையீரலில் நம்மளுடைய
ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான சளி தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ரிப்பீட்டடாக வந்து ஏற்படாமல் இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து கொடுக்கறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த சைனசைட்டிஸ் ஆஸ்துமா இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து ஈஸியாக வந்து க்யூர் ஆகிடுறாங்க.